Welcome to my YouTube channel Jollygaming. இன்னைக்கு வந்து நம்ம விளையாட போற கேம் பாத்தீங்கன்னா கிரானி 3ல சாரி கிரானி 2ல என்ன பார்க்க போறோம்? ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஆமா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான். இப்போ வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டு கிளவியும் வருவானுங்க, ரெண்டு பேய்களும் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம இங்க கிரானி இப்ப வர போறா, கண்ணை மூடிக்கோ. கிராம்பா இப்ப வர போறா, சாமி வேண்டிக்கோ. எங்க கிளவிய காணும்? இங்க போயிட்ட. இப்பெல்லாம் கிழவன் மேல பாசமே இல்லை இந்த கிளவிக்கு. அதான நடந்து வரும். சரி, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்றதுக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் வேணும். ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் ரொம்ப 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 கஷ்டமான எஸ்கேப். அதைத்தான் இப்ப பண்ண போறோம். எதை திறந்தாலும் ஒண்ணுமே இல்லை. எல்லா கிளவிலாம் ஒழிச்சு வச்சிருக்கோம் போல எல்லாத்தையும். உண்மையிலே கதவுக்கும் சரி, கட்டிங் பிளேயர்ஸ் இருக்கு. இது எதுக்கு? கட்டிங் பிளேயர்ஸ் நமக்கு தேவை, அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துப்போம். கிரானியும் எடுத்துப்போம், கிராண்ட்பாவும் எடுத்துப்போம். இல்லை இருக்கா? இல்லை. இல்லை இல்லை. ஒரு லெக் பீஸ் வேணா இருக்கு. லெக் பீஸை நம்ம சாப்பிடலான்னு பார்த்தா நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா குத்தி சாத்தானு கொடுத்துடணும். ஆமாம், அந்த பெரிய சாத்தானு கொடுத்துடணும். வெப்பன் கீ. ஃபஸ்ட்டு தடவை நம்மளுக்கு வெப்பன் கீ சீக்கிரமாக கிடச்சிருக்கு. இப்போ கிளம்பு துரத்திட்டுக்கா நம்ம வந்து ஒழிஞ்சிக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த கேம், கிரானி அண்ட் கிராண்ட்பா கேம் சாப்டர் 2. ஆமாம், கிராண்ட்மா சி சாரி கிராண்ட்பா வந்துட்டான். எங்கே போனான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நான் கிளம்ப துரத்திக்கினேன். அடிச்சிட்டான்டா. ஹெலிகாப்டர் மேனில் இருக்குது. சரி, வீட்டில் தான் படிக்க மாட்டோமே, அங்கே எடுத்து படிக்கலான்னு பார்த்தா கிளம்ப வந்து அடிச்சிட்டான். நம்ம இப்போ வெப்பன் கீ எடுத்து அவங்க ரெண்டு பேரும் பண்டாட போகிறோம், கொண்டாட போகிறோம். இல்லை, சுட போகிறோம். அது ஒரு கொண்டாட்டம் தான். எஸ். ஏய், வாருங்கடா. இப்போ வேணா வா. நான் இப்போ வரமாட்டேன், ஏன்னா இது கையில் துப்பாக்கி இருக்கு. அதனால தானே வரமாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். பிளான் என்னன்னு தெரியும். வராது, ஆனால் சவுண்டு மட்டும் கொடுக்கும். ஐசி அந்த மாதிரி. ஐயோ, ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ராப் பண்ணிட்டே இருக்கேன். ஏ கிளவி, இங்க வந்துருடி. ஒரு ஆங்கிள் நில்றி. ஆ, ஷூட் பண்ணிட்டோம். எப்படியோ கிளவி ஷூட் பண்ணா கிளவன் வரமாட்டான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கிளவன் மேல கிளவிக்கும் பாசம் இல்லை, ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை வந்துருச்சு போல. அப்படிதான் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்துட்டான். ஆ, இங்கேயோ பறந்து விடுறாயா? இவங்க கழுத்துல இருக்கிற செக்யூரிட்டிக்கு நம்ம எடுத்துட்டு போயிருவோம். ஏன்னா இங்கேதான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ண போறோம். வீட்டுக்குள்ள கிரானி வந்துல என்ன வச்சுருந்தான்? காரு வச்சுருக்கான். அது எல்லாருமே வச்சுருக்கிறது தான். கிரானி தூள ட்ரெயினே எடுத்து வச்சுருக்கான். அங்கேருந்து கிரானி கிராண்ட்பாக்கெலாம் டிக்கெட்டே இருக்குது தேவையில்ல. ஏன்னா அவங்க வீட்லேயே ட்ரெயின் இருக்குது, ஃப்ரீயாக போய்க்கலாம். கிரானி ட்ரீலேயும் அவங்களுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்ல. ஏன்னா அவங்க வீட்லேயே ஹெலிகாப்டர் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சது கிரானி கிராண்ட்பா கேமில். எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு விடுதலை கேட்குறேன். ஆ, கேளு. ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுத போகிறான். அவன் வந்து வாசலில் உட்காந்து வந்துடுறான். வாசலையா? எல்லாரும் எக்ஸாம் எழுதா உள்ளே போயிட்டு தான் எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க. தெரியலையே. ஓகே, எனக்கு தான் தெரில, உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கோம். உங்கள் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ரெண்டு பேரும் ஆளாக காணும். அதான் நம்மளை சுட்டுட்டோமே. ஆனால் இவ்வளோ நேரம்லாம் இருக்காது. சரி, வரலன்னா இருந்தது நம்மளுக்கு நல்ல விஷயம். எங்கே போனால் என்னடா அந்த சைட்லாம் ஓப்பன் பண்ணுன்றீங்க? இனிமேட்டு கிராண்ட்பாவோட தலை தான் தேவை. உண்மையான தலையை தூக்கி வச்சிடலாமா? அப்படிலாம் வச்சா கிராணி அவ்வளோதான். இல்லை இல்லை, அது வச்சாலும் எப்படியும் வராது. கிராண்ட்பா தூங்கிட்டு இருக்கான். நம்மளை எல்லாத்தையும் சாவடிச்சு இவன் மட்டும் நிம்மதியாக போய் தூங்கிட்டு இருக்கான். இந்த வெஞ்சி எடுத்து அவன் தலை மேலேயே போட்டுடலாமா? தலை ரெண்டா பேரும் கிராணி தலைமையில் போட்டுருவோமா? இல்லைன்னா வேணாம், அது சொட்டை மயக்க போட்டு கீழே வந்துடும். அது இந்த கேமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அது குத்தி சாத்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ வந்து இங்கே ஒரு முதல்ல ஏதோ ஒன்று இருக்கும். சரி, கிராண்ட்பா எடுத்தாலும் இங்கே இருக்குது, தலையை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடலாம்.
அந்த தலை வச்சவனே இங்க ஒரு டோர் ஓபன் ஆகும். இங்க ஒரு கேம் இருக்கும். இல்ல வந்து ஷாட்கன் நம்ம யூஸ் பண்ணோம், அதை போய் எடுத்துட்டு வந்து வச்சிடலாம். இங்க மட்டும் ஃப்ரீ ஆமா கிடைக்கும், ஆனா நம்ம சுத்து முடிச்ச உடனே ஆமாலாம் காலி ஆயிடும். சரி, இது எத்தனை தடவை சுட்டாலும் வரவே மாட்டேங்குதே. ஒண்ணு கூட நான் இப்ப சொல்ல, ஏ ஆடாமே நில்லு, ஏய் ஏய் ஆடாமே நில்லு. யோசி, இந்த ஆமாலாம் எப்படிதான் வருதோ. ஓகே, இப்பயாச்சும் கரெக்டா சுட்டுனோ. ஆ, ஒன்று சுட்டுட்டேன். அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டாவது. ஏய் நில்லாமன்னு, சே அசையாமன்னு இல்லைங்கடா. நம்ம கேம் விளையாடுறதா இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேம்குள்ளேயே கேம் கேமா கொடுத்துருக்காங்க. அதானே லாஸ்ட் ஒன் அடிச்சு அடிச்சுட்டோம். எப்படியா இந்த கேமை ஃபினிஷ் பண்ணா? ஆமோ போயிடுச்சு. ஒரே ஒரு ஆமோ எடுக்கலான்னு பார்த்தா நீங்க ஆமோலாம் அப்படியே எடுத்துக்கிட்டீங்களே. இனியாவது நான் அங்கே போய் குழியில போய் உந்திருப்பேன், ஏன்னா அங்கே கிளாஸ் ஃபியூஸ் வாங்கிக்கணும். ஆமா, கிளாஸ் ஃபியூஸா? இங்கே ஒரு டேப் இருக்கு, எல்லாரும் நேப் வச்சுக்கோங்க. டேப் இருக்கு, டேப் இருக்கு. ஆமா, டக் டேப்னு எதுக்கு தெரியுமா பேரு? ஏன்னா அது வாத்து யூஸ் பண்ணது, அதுக்கு பேர் தான் டக் டேப்பு. எப்படி என் ஜோக்கு நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன பண்றது? ஓகே, இந்த செயின் கட்டர் எடுத்துட்டு போய் அந்த டக்டே போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் விடுவீங்க. அந்த அளவு ஒரு விஷயம், அந்த அதிசயத்தை நம்ம லாஸ்ட்ல சொல்றோம். ஆ சரி, இப்போ இந்த செயின் கட்டர் எடுத்துட்டு போய் இங்க வச்சிருவோம். அடுத்து இந்த ஷாட் கன்னை எடுத்து அங்க போய் சுட்டு அந்த கேட்டை ஓபன் பண்றோம். ஆமா ஆமா, அந்த கேட்டை தான் ஓபன் பண்ண போறோம். ஓகே, ஒரு புல்லட் எடுத்துவோம். இப்போ உள்ள ஒருத்தன் பேய் மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் யாரு? ஸ்லெண்டர்மேன். ஸ்லெண்டர்மேன் யாரு? ஸ்லெண்ட்ரினாவோட தகப்பன். எஸ், இங்க பாருங்க, பொத்துன்னு வந்து கீழே விழுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் பயப்படுவோம், ஒருத்தர் கூட பயப்படாம. என்னடா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்றதா? ஐயோ, பேலக்கி டோர் கீ எல்லாமே கொடுங்க டோர் எஸ்கேப் பண்றதுக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து கிளவி மேல தூக்கி சாவடிக்க போறோம். போட்டாச்சு, இப்ப கிளவி கிராண்ட்பாவும் காலி ஆயிட்டானுங்க. ரெண்டு பேருமா காலி ஆயிட்டாங்க? ஆமா, சூப்பரான விஷயம் இருக்குல்ல. இது ஒண்ணு மட்டும் தான் பவர்ஃபுல்லான வெப்பன், ஏன்னா ஒண்ணு தூக்கி பார்த்தாலே ரெண்டு பேர் செத்துருவானுங்க. உங்களுக்கு கிரானிலே எந்த விஷயம் மட்டும் பிடிக்காதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கிராண்ட்பா பிடிக்குமா, கிராணி பிடிக்குமா? உனக்கு என்ன பிடிக்கும், கிராண்ட்பா பிடிக்குமா, கிராணி பிடிக்குமா? கிராணி தான். எனக்கு சென்ட்ரினா பிடிக்கும். இந்த குடிச்சாத்தானா எவன் விரும்புவான்? அவனை சாவடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா பாவம் சோறு போடுவோம். ஜட்டி போட்டு வந்திருக்கான், ஜட்டி மண்டையன் வாடாங்குது. இங்க ஒரு துரு பிடிச்ச க்ரௌபார் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டிசாத்தான் வந்து சென்ட்ரினாவோட பையன் நினைக்கிறேன். ஆமா காய்ச்சி, உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா. இங்க இப்பதான் ஸ்டன் கன்னே கொடுத்துருக்கானுங்க. இங்க பாருங்க ஹெலிகாப்டர் கீ. ஹெலிகாப்டர் கீ கரைச்சிச்சு, சீக்கிரமா இதுக்குள்ள போனோம். ஏ சீக்கிரம் போ. ஆ ஆ, இங்க இருக்கு இதா. ஓகே, அங்க இருக்கு. அடிக்கடி ஒரு விஷயம் பண்ணுவான், பாட்டு போய் டான்ஸ் ஆடுவான், தூங்குவான், சாப்பிடுவான், மறுபடியும் அதே இது பண்ணுவான். அதே திருப்பி திருப்பி பண்ணி அவனுக்கு போரே அடிக்காது போல. திருப்பி திருப்பி போட் கீயே கொடுத்து என்னை சாவு அடிக்கிறானுங்க. போச்சா? இங்க ஒரு கிளாஸ் ஃபியூஸ் இருக்கு, அதை எடுத்து நம்ம மேலே போய் திருப்பி அதை வச்சிருவோம். விளையாண்டு எதுவுமே தெரியாது. கிராணிக்கு ஏபிசிடி தெரியாது, 1 2 3 தெரியாது, ஆக்காய்க்கு தெரியாது, காங்காச்சா தெரியாது. நம்மலாம் நினைப்போம் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் கீ கிடச்சதே அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளப்போம்.
இதுக்கு பெட்ரோல் ஊத்தணும். பெட்ரோல் ஊத்தணும். அடுத்து என்னது, ஹெலிகாப்டர் கீ வேணும். அதுக்கடுத்து அந்த டக்ட் டேப் யூஸ் பண்ணணும். அது நான் லாஸ்ட்டு சொன்னேன், இந்த டக்ட் டேப் நான் ஒரு வீடு ஃபுல்லாக ஒரு மணி நேரமாக வந்து அழைச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே தேடுறேன் இல்லை, இங்கே தேடுறேன் இல்லை, எங்கேயுமே இல்லை. பார்த்தா கிராணி கிராம்பா தான் இருக்காங்க. எதா பண்ண, ஆஹா, கிராணி எப்படி தெரியுமா சவுண்ட் கொடுப்பா? கிராணி எப்படின்னா, நீ ப்ளே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. கிராம்பா வந்து அப்படின்னு சொல்லி வருவோம். ஸ்கூலுக்கே போனது இல்ல போல, ஒரு லெட்டர் கூட தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் படிச்சுதா இல்லையா? வேர் ஆர் யூ, அவள் தான் வேர் ஆர் யூ. இது என்ன சாங்கா? கிராணிய பார்த்தாலே வெறுப்பா வருது. அந்த கிராண்ட்பா எங்க போனான்னு தெரியலையே. சரி, இந்த டக் டேப்பை வச்சு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். ஆனால் இப்போ கூட டக் டேப் கிடைக்கல. எங்கே இருக்கோன்னு நானும் ரொம்ப நேரம் அழைச்சிட்டு இருக்கேன், எங்கேயுமே இல்லை. இந்த அப்புறமா தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, திருப்பி இதை கொண்டு போய் கிராணி கிராண்ட்பாவை சாவடிக்கலாம்னு சொல்லி. கடைசியில் இங்கே இருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இங்கேயா இருந்தது சொல்லி காண்டா ஆகுது. ஏ ஆமாம் ஆமாம், நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம்ல டக் டேப் இங்கே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கன்னு. நானே மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஓகே, பை பை. கிராணி பாய், கிராண்ட்பா பாய், செண்ட்ரினா பாய், குடிச்சாதான் பாய், எல்லாருக்கும் பாய் பாய், வீட்டுக்கே பாய். அதான்.